நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவருடைய நூல்கள் வந்து ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அவர் ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர். அவர் அப்பா அம்மா பேர் சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி அம்மையார், மனைவி உமை அம்மையார், ஆசிரியர் சாந்திலிங்க தம்பிரான். ஓகேங்களா? ஓகே. தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னாவே நம்ம சிவதானு ஆதி, சரிங்களா? நம்ம சிவ ஆதி அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சுன்னா, சிவ ஆதி சாந்திலிங்க தம்பிரான் அப்படின்னு ஆசிரியர் 76 பிறந்து 54 இறந்திருக்காரு. 76 to 54. ஓகேங்களா? ஓகே. நம்ம இன்றைக்கி இன்னும் பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட நூல்கள் வந்து ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம நூல் அவருடைய சீர்ப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவிமணி அப்படி சொல்கிறாங்க, குழந்தை கவிஞர், தேவி நாஞ்சி நாட்டு கவிஞர், தழுவல் கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவரோட சிறப்பு பேரில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணிங்க. அவரோட நூல்கள் வந்து ஃபுல் ஷார்ட்கட் இப்போ சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அவரோட நூல்கள் வந்து இந்த ப்ராக்கெட்டில் நம்ம பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து அவருடைய நூல்கள். அவருடைய நூல்களுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, மருமக்கள் வழிபாடு. மருமக்கள் வழிபாடு என்ன சார் அப்படின்னா, உமர்கையம் என்பவருக்கு மலரும் மாலையும் போன்ற மருமக்கள் கிடைத்ததற்கு காந்தலூர் சாலையில் உள்ள தேவி கோயிலுக்கு சென்று ஆசிய ஜோதி என்னும் விளக்கேற்று ஒரு விண்ணப்பம் செய்துவிட்டு வந்தார் கவிமணி அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட்டு. ஒன்றும் இல்லை, உமர்கேயம் ஒருத்தருக்கு வந்து உமர்கேயம் ஒருத்தருக்காரு, அவர் மலரும் மாலையும் போட்டு ஒரு மருமக்கள் கிடச்சிது, அதனால் காந்தல் சாலையில் உள்ள ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஜோதி ஏற்றிட்டு ஒரு விண்ணப்பம் போட்டு வந்துருவார் கவிமணி. இதான் ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், உமர்கேயம் என்பது உமர்கேயம் பாடல்கள். மலரும் மாலையும் அப்படிங்கிறது மலரும் மாலையும் போன்ற மருமக்கள்னால் மலரும் மாலையும். மருமக்கள் அப்படின்னா மருமக்கள் வழி மான்மையம். காந்தலூர் சாலையில் உள்ள கோயில் தான் அந்த கோயில். எங்கே காந்தலூர் சாலையில் ஒரு கோயில் இருக்குது, காந்தலூர் சாலை அப்படிங்கிறது ஒரு நூல் பேர். தேவி கோயிலுக்கு சென்று அப்படின்னா தேவியின் கீர்த்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஆசிய ஜோதி இல்லை, ஆசிய ஜோதி அப்படின்னாவே ஆசிய ஜோதி என்ன விளக்கேற்றி அப்படின்னா ஆசிய ஜோதி. தீண்டாதார் விண்ணப்பம் அப்படின்னா தீண்டாதார் விண்ணப்பம். கவிமணியின் உரமணிகள் அப்படிங்கிறது கவிமணி. ஓகேங்களா? ஓகே, நன்றி.